Hi friends, இப்ப நம்ம 2019 ஏப்ரல் 9th கான கரண்ட் அஃபேர்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். இதுல முதலாவதா நம்மளுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர், அதாவது வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் லிபியால இருக்கிற நம்மளுடைய 15 சிஆர்பிஎஃப், அதாவது சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸஸ் சேர்ந்த 15 வீரர்கள் அவங்கள வந்து திரும்பவும் நம்ம நாட்டுக்கு வந்து கூப்பிட்டு போறதா அறிவிச்சிருக்காங்க. இது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, லிபியால அந்த நாட்டினுடைய ஃபீல்டு மார்ஷல் கலிஃபா ஹஃப்தர் அவங்களுடைய படைக்கும் கவர்மெண்ட்டுக்கும் இடையில ஒரு உள்நாட்டு போர் மாதிரி ஒன்று மூடுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு சொல்லப்படுது. ஸோ இதனால பாத்தீங்கன்னா, அங்க ஒரு 2 மணி நேரத்துக்கு நம்மளுடைய ஐநா சபை அவங்க வந்து அங்க இருக்கிற மக்களை வந்து இவாக்குவேட் பண்றதுக்கான, அதே மாதிரி அடிபட்டவங்களை இவாக்குவேட் பண்றதுக்கான ஒரு ஆணையை வந்து பிறப்பிச்சிருக்காங்க. ஸோ அதை தொடர்ந்து நம்மளுடைய அந்த 15 பேர் பார்த்தீங்கன்னா அங்க வந்து அமைதியை நிலைநாட்டுறதுக்காக அங்க போயிருந்தவங்க. ஸோ அவங்கள வந்து திரும்ப கூப்பிட்டு போறதா நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து இப்ப அறிவிச்சிருக்காங்க. லிபியா, அவங்களுடைய கேபிட்டல் ட்ரிபோலி, அவங்களுடைய கரன்சி வந்து லிபியன் தினார், அவங்களுடைய பிரைம் மினிஸ்டர் அப்துல் ரஹீம் எர் கிப். அடுத்ததா மித்ரா சக்தி 6 அப்படின்ற எக்ஸசைஸ் வந்து இந்தியன் ஆர்மிக்கும் ஸ்ரீலங்கன் ஆர்மிக்கும் இடையில் நடக்கிற ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸ். இது பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக முடிஞ்சிருக்கு. இது வந்து ஸ்ரீலங்காவில் இது நடந்து முடிஞ்சிருக்கு. ஸ்ரீலங்கா பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள், ஸ்ரீலங்கனுடைய கேபிட்டல் வந்து கொலம்போ, அதே மாதிரி ஸ்ரீ ஜெயவர்தனபுர கோட்டை. அவங்களுடைய கரன்சி வந்து ஸ்ரீலங்கன் ருபி. அவங்களுடைய பிரைம் மினிஸ்டர் ரணில் விக்ரமசிங்கே, அவங்களுடைய பிரசிடென்ட் வந்து மைத்ரிபால சிறிசேனா. அடுத்ததா நம்மளுடைய தேசிய பசுமை தீர்ப்பாயம் யமுனா அந்த நதியினுடைய அந்த எரோஷன் அதை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக எந்த மாதிரியான முடிவுகள் எடுக்கலாம் அப்படின்ற சம்மந்தமாக ஒரு குழு ஒன்றை வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த குழுவில் பார்த்தீங்கன்னா ஹரியானா இரிகேஷன் அண்ட் வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டினுடைய பிரின்சிபல் செக்ரட்டரி, அதே மாதிரி ஹரியானா ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட் அவங்களுடைய மெம்பர் செக்ரட்டரி, அண்ட் தென் மைன்ஸ் அண்ட் ஜியாலஜி டிபார்ட்மெண்ட் அவங்களுடைய டைரக்டரும் இந்த குழுவில் வந்து இடம்பெறுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. தேசிய பசுமை தீர்ப்பாயம் அவங்களுடைய சேர்மன் வந்து ஜஸ்டிஸ் ஆதர்ஷ் குமார் கோயல். அடுத்ததா நம்மளுடைய ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி ஒரு ரேங்கிங் ஒன்றை வந்து வெளியிட்டிருக்காங்க, அதாவது நம்ம நாட்டில் இருக்கிற கல்வி நிலையங்கள். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டாப் பொசிஷனில் நம்ம சென்னையில் இருக்கிற ஐஐடி மெட்ராஸ் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி செகண்ட் பொசிஷனில் வந்து பெங்களூரில் இருக்கிற ஐஐஎஸ்சி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் வந்து செகண்ட் பொசிஷனில் இருக்கிறதாகவும், ஐஐடி டெல்லி வந்து தேர்ட் பொசிஷனில் இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி மெடிக்கல் சயின்ஸ் இன்ஸ்டிடியூட்ஸில் எய்ம்ஸ் வந்து டாப்பில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. லா காலேஜஸில் பார்த்தீங்கன்னா நேஷனல் லா ஸ்கூல் பெங்களூர் வந்து டாப்பில் இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததா வேர்ல்டு ஹோமியோபதி டே, இது வந்து பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க April 10 அன்னைக்கு கொண்டாடப்படுது. ஹோமியோபதியினுடைய ஃபவுண்டர் அப்படின்னு சொல்லப்படுற டாக்டர் கிறிஸ்டியன் ஃபெட்ரிச் சாமியல் ஹனேமன் இவருடைய அந்த பர்த்டே அது கொண்டாடுற விதத்தில் இந்த நாளை வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். இந்த நாளை தொடர்ந்து நம்மளுடைய சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் ஹோமியோபதி அவங்க வந்து ஒரு 2-day கன்வென்ஷன் ஈவெண்ட் வந்து நியூடெல்லியில் நடத்தியிருக்காங்க. இந்த ஈவெண்ட்னுடைய தீமா லிங்கிங் ரிசர்ச் வித் எஜுகேஷன் அண்ட் கிளினிக்கல் ப்ராக்டிஸ், இதை வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததா மலேசியன் ஓப்பன் 2019, இந்த ஈவெண்ட்ல சைனீஸ் பேட்மிண்டன் பிளேயர் லின் டேன் அவர் வந்து சிங்கிள்ஸ் டைட்டில் வந்து வின் பண்ணியிருக்காரு. அவங்களுடைய நாட்டை சேர்ந்த செங் லாங் அப்படின்ற ஒரு பீட் பண்ணி லின் டேன் வந்து இந்த டைட்டில் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி விமன் சிங்கிள்ஸ் டைட்டில் வந்து டாய் ஜூ இங் சைனாவை சேர்ந்தவங்க இவங்க வந்து வின் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து அகேனே யமாகுச்சி இவங்க வந்து ஜப்பானை சேர்ந்தவங்க இவங்களை வந்து பீட் பண்ணி இவங்க வந்து சிங்கிள்ஸ் டைட்டில் வந்து வின் பண்ணியிருக்காங்க. மலேசியா அவங்களுடைய கேபிட்டல் கோலாலம்பூர், அவங்களுடைய இப்போ இருக்கிற பிரைம் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா மகாதீர் முகமது, அவங்களுடைய கரன்சி வந்து ரிஞ்சிட். நம்மளுடைய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இப்போ ரீசெண்டாக நம்ம நாட்டில் இருக்கிற பேங்க்ஸ் அவங்க வச்சிருக்கிற கரன்சி செஸ்ட் அதுக்கான ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது கரன்சி செஸ்ட்ன்றது பேசிக்காக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அச்சடிக்கிற அந்த நோட்டுகள், அதை வந்து சேமிச்சு வைக்கிற ஒரு சேமிப்பு கிடங்கு அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ அது எப்படி இருக்கணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு சில விதிமுறைகளை வந்து இப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்துருக்காங்க. ஸோ அதன்படி பார்த்தோன்னா இந்த கரன்சி செஸ்ட் இருக்கிற அந்த ஸ்டோரிங் ரூம் பார்த்தீங்கன்னா 1500 ஸ்கொயர் ஃபீட்டு கொண்டதாக இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி
ஒவ்வொரு கரன்சி செஸ்ட்லையும் பார்த்தீங்கன்னா 6.6 லட்சம் ரூபாய் நோட்டுகள் வந்து சேமிக்கிற அளவுக்கு அதனுடைய கெப்பாசிட்டி இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இதே சப்போஸ் இது மலைப்பிரதேசமாக இருக்கு அல்லது ஏதோ ரிமோட் ஏரியாவாக இருக்கு அப்படின்னா அங்கே பார்த்தீங்கன்னா 2.1 லட்சம் ரூபாய் நோட்டுகள் சேமிக்கிற அளவுக்கு அதனுடைய கெப்பாசிட்டி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது சம்மந்தமாக ஆர்பிஐ வந்து ஒரு கமிட்டி ஒன்றத்தை வந்து அமைச்சிருந்தாங்க. அவங்க கொடுத்துற அந்த ஒரு பரிந்துரையின்படி அந்த கரன்சி அந்த செஸ் லிமிட்டு 1000 கோடி ரூபாய் அதையும் வந்து இந்த ஒரு ரூல்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஆர்பிஐ அவங்களுடைய கவர்னர் பார்த்தீங்கன்னா சக்திகாந்தா தாஸ், அவங்களுடைய ஹெட்குவார்ட்டர்ஸ் மும்பையில் இருக்கு. அடுத்ததா G7 அவங்களுடைய ஃபாரின் மினிஸ்டர்ஸ் மீட் வந்து ஃப்ரான்ஸில் இருக்கு டினாட் அண்ட் சாண்ட் மெலோ அப்படின்ற இடத்துல நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த வருஷம் இந்த G7 மீட் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் தான் வந்து முன்னெடுக்கிறாங்க. இது ஃப்ரான்ஸில் இருக்கிற பியாரிட்ஸ் என்ற இடத்துல இது வந்து நடக்க போகுது. ஆகஸ்ட் மந்த்து மெயின் மீட் வந்து நடக்க போகுது. ஸோ அதுக்கு முன்னோட்டமாக இந்த ஃபாரின் மினிஸ்டர்ஸ் மீட்டும் நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இதில் ஃப்ரான்ஸ் முக்கியமாக ஜெண்டர் இன்இக்வாலிட்டி அதை வந்து இந்த ஒரு மீட்டினுடைய ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக வந்து கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. இதில் முக்கியமாக இப்போ எதனா ஒரு இடத்துல பிரச்சனை நடக்குது அப்படின்னா அதில் வந்து விமென்ஸ் அவங்களுக்கான அந்த நெகோசியேஷன் ரோல் வந்து அவங்க ப்ளே பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை ஃப்ரான்ஸ் வந்து முன்னெடுத்து வச்சுருக்காங்க. அடுத்ததா யுனைடெட் ஸ்டேட்ஸ்னுடைய ஹோம்லேண்ட் செக்ரட்டரியாக இருக்கிற கிறிஸ்டியன் நீல்சன் அவங்க வந்து அவங்க பதவி விலக போகிறதா அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த பொசிஷனுக்கு கஸ்டம்ஸ் அண்டு பார்டர் ப்ரொடெக்ஷன் கமிஷனர் கெவின் மெக்காலினன் அவங்க வந்து இந்த பொசிஷனுக்கு இப்போது தற்காலிகமாக பதவியேற்க போகிறதா சொல்லப்பட்டிருக்கு. யுஎஸ் அவங்களுடைய கேபிட்டல் வாஷிங்டன் டிசி, அவங்களோட பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப். அடுத்ததா ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் ADB அவங்க ரீசெண்டாக ஒரு ரிப்போர்ட் ஒன்று வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டின் பெயர் பார்த்தீங்கன்னா ஏஷியன் டெவலப்மெண்ட் அவுட்லுக் 2019 ஸ்ட்ரென்தனிங் டிசாஸ்டர் ரெசிலியன்ஸ். இதன்படி பார்த்தோன்னா நம்ம ஏஷியாவில் ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த இயற்கை அந்த பேரழிவினால் ஆல்மோஸ்ட் 1.7 டிரில்லியன் டாலர் வந்து ஒவ்வொரு வருஷமும் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஏஷியாவில் நிறைய டெவலப்பிங் நேஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அதில் வரக்கூடிய இந்த இயற்கை சீற்றங்கள், ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய அந்த மொத்த டேமேஜஸ் பார்த்தீங்கன்னா 644 பில்லியன் டாலர் வரைக்கும் செலவாகி இருக்கு அப்படின்ற மாதிரி, இது 2000 வருஷத்துலேருந்து இந்த மாதிரி இவ்வளோ செலவாகிருக்கு அப்படின்ட்டு ADB வந்து அறிவிச்சிருக்காங்க. ADB அவங்களுடைய ஹெட்குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிலிப்பைன்ஸில் இருக்கிற மணிலா அதாவது மண்டாலுயங் அப்படின்ற இடத்துல இருக்கு. அவங்களோட பிரசிடென்ட் வந்து டகிகோ நகாவ். அடுத்ததா நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இந்த UPI டிரான்சாக்ஷன்ஸ் அதில் இருக்கிற அந்த டிரான்சாக்ஷன் ஃபீஸ் அதை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பேடிஎம் அதே மாதிரி கூகுள் பே மாதிரியான மீடியம் மூலயமா நம்ம UPI அந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி நம்ம மணியெல்லாம் வந்து நம்ம அனுப்பிட்டுருக்கோம். பேங்க் டு பேங்க் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் மாதிரி நம்ம அனுப்பிட்டுருக்கோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா அப்டு 1000 ரூபாய் வரைக்கும் இப்போ நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணுறோம்னா அதுக்கான சார்ஜஸ் வந்து இப்போ 10 பைசாவாக குறைச்சிருக்காங்க. முன்னாடி இது 25 பைசாவாக இருந்தது, இதுலேருந்து 60% குறைச்சி 10 பைசாவாக வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 1000 ரூபாய்க்கு மேலே இருக்கிற டிரான்சாக்ஷனாக அதுக்கு வந்து 50 பைசா வரைக்கும் சார்ஜஸ் வந்து போட போகிறது அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதனால் இந்த UPI மூலயமா நடக்கக்கூடிய அந்த பண பரிவர்த்தனை இதை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்த முடியும் அப்படின்ற மாதிரி இந்த முடிவை எடுத்திருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. NPCI நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இதனுடைய ஹெட்குவார்ட்டர்ஸ் வந்து மும்பையில் இருக்குது. இதனுடைய சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸர் வந்து பிரவீனா ராய். அடுத்ததா டாக்டர் ஞானாதித்யா ஷக்யா அப்படின்ற ஒரு பலி ஸ்காலர் இவங்களுக்கு வந்து பிரசிடென்ஷியல் அவார்ட் ஆஃப் மகர்ஷி பிரத்யாயன் வியாஸ் சம்மன் 2019 இந்த அவார்டு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது பலி அப்படின்ற ஒரு லாங்குவேஜ், ஸோ இதுக்கு இவங்களுடைய அந்த கான்ட்ரிபியூஷனுக்காக இந்த அவார்டு கொடுத்துருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததா 15th edition of ஜெனரல் ஜேஜே சிங் ஏர் வெப்பன் சாம்பியன்ஷிப் இது வந்து மத்திய பிரதேசில் இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 4வது டைமாக நார்தர்ன் கமாண்ட் உதம்பூர் பேஸ் பண்ணாங்க. இவங்க வந்து அந்த ஃபைனல் ட்ராஃபி வந்து வின் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து பர்மா ஷெல் ட்ராஃபின்னு சொல்லப்படுற அந்த ஓவரால் அந்த சாம்பியன்ஷிப் வந்து இப்போ வின் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா
ஜஷன் இ இட்டிஹார் அப்படின்ற ஒரு மியூசிக் அண்ட் போய்ட்ரி ஃபெஸ்டிவல் டெல்லியில இப்போ ரீசெண்டாக நடந்து முடிச்சிருக்கு. இதை பார்த்தீங்கன்னா ஜமியா மிலியா இஸ்லாமியா சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இதை வந்து நடத்தி முடிச்சிருக்காங்க. அதாவது நம்ம நாட்டில் இருக்கிற இளைஞர்களுக்கு இடையில இந்த ஒற்றுமையை வந்து பறைசாற்றுறதுக்காக இந்த ஒரு ஈவெண்ட் வந்து நடத்தியிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹிந்தி உருது லாங்குவேஜஸில் போயட்ரி மியூசிக் அண்ட் தென் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ்லாம் நடத்தியிருக்கு. ஸோ இதன் மூலயமா நம்ம நாட்டில் அந்த ஒற்றுமையை வந்து பரப்புறதுக்காக இந்த ஒரு ஈவெண்ட் நடத்தியிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. டெல்லி அவங்களுடைய சீஃப் மினிஸ்டர் அரவிந்த் கெஜ்ரிவால், அவங்களோட லெப்டினன்ட் கவர்னராக இருக்கவர் அனில் பைஜால், அவங்களோட சீஃப் ஜஸ்டிஸ் வந்து ராஜேந்திர மேனன். அடுத்ததா நாகாலாண்டில் இப்போ ரீசெண்டாக ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் ஒன்றுத்துக்கான அந்த முயற்சியை வந்து மேற்கொண்டிருக்காங்க. அதாவது நாகாலாண்டில் பார்த்தீங்கன்னா ஏவோலியாங் மொன்யூ ஃபெஸ்டிவல் அப்படின்ற பேரில் ஒரு ஸ்ப்ரிங் சீசனாக வரவேற்கிறதுக்கான ஒரு ஃபெஸ்டிவல் வந்து நடந்து முடிச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா அந்த கொன்யாக் இனத்தை சேர்ந்த ஒரு 5000 பெண்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடிருக்காங்க. ஸோ இதன் மூலிமா ஒரு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டுக்கு அவங்க எய்ம் பண்ணி இந்த ஒரு ஈவெண்ட் வந்து பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. இந்த ஏவோலியாங் மொன்யூ ஃபெஸ்டிவல் இதனுடைய தீமாக பார்த்தீங்கன்னா எம்பவரிங் விமன் ஃபார் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் இது வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. நாகாலாந்து அவங்களுடைய கேபிட்டல் வந்து கொஹிமா, அவங்களோட சீஃப் மினிஸ்டர் நெஃபீரியோ, அவங்களுடைய கவர்னர் வந்து பத்மநம்பா ஆச்சாரியா. அடுத்தது நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன் அவங்க கனரா பேங்க் கூட சேர்ந்து 2000 கோடிக்கான ஒரு லோன் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. அந்த இன்ஸ்டிடியூஷனுடைய கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அதை வந்து சரி பண்ணுறதுக்காக இந்த ஒரு லோன் அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்கிறத சொல்லப்பட்டிருக்கு. இதனுடைய டென்யூர் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 15 வருஷத்துக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்டிபிசி அவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்குது. அவங்களுடைய சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் வந்து குர்தீப் சிங். கனரா பேங்க் அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பெங்களூரில் இருக்குது. வேர்ல்ட் பேங்க் இப்போ ரீசெண்டாக சவுத் ஏஷியா அதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரிப்போர்ட்டில் இந்தியாவுடைய ஜிடிபி க்ரோத் ரேட் பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த 1920 பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஜிடிபி க்ரோத் ரேட் வந்து 7.5% இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது இந்தியாவுடைய வளர்ச்சி விகிதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஜிடிபி க்ரோத் ரேட் இது பார்த்தீங்கன்னா 7.5% இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது முக்கியமாக இந்தியாவுடைய அந்த இன்வெஸ்ட்மெண்ட் செக்டர் ப்ரைவேட் செக்டரில் இந்தியாவுடைய அந்த எக்ஸ்போர்ட் இம்ப்ரூவ் ஆனது. ஸோ இதனால் வந்து இந்த மாதிரி அது க்ரோத் ரேட் வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ கடந்து போன அந்த 18-19 அந்த ஃபிஸ்கல் இயரில் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஜிடிபி வந்து 7.2% இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வேர்ல்ட் பேங்க் அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து வாஷிங்டன் டிசி யூஎஸில் இருக்குது. அவங்களோட இப்போ அப்பாயிண்ட் இருக்க நியூ பிரசிடெண்ட் வந்து டேவிட் ஆர் மல்பாஸ். அடுத்ததா இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு ரயில்வே ஸ்டேஷன் குவஹாத்தி ரயில்வே ஸ்டேஷன் இவங்களுக்கு வந்து ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேஷன் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதை வந்து நம்மளுடைய நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் தேசிய பசுமை தீர்ப்பாயம் வந்து இந்த சர்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஃபார் ஸ்டாண்டர்டைசேஷன் அப்படின்ட்டு இது சொல்லலாம். அதாவது இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் அங்கே வர பேசஞ்சர்ஸ்க்கு இவங்க வந்து ஒரு சுத்தமான ஒரு சேவை வந்து தராங்க. அதுவும் முக்கியமாக அங்கே வந்து இந்த மரங்க செடி கொடி இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை வச்சு ஒரு க்ரீன் என்விரான்மெண்ட்டில் அவங்களுடைய அந்த சுத்தமான சேவை வந்து கொடுக்கப்படுது அப்படின்றத பாராட்டி இந்த ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேஷன் வந்து இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய யூனியன் ரயில்வே மினிஸ்டர் பியூஷ் கோயல், ரயில்வே போர்டு அதனுடைய சேர்மனாக இப்போ இருக்கிறவர் வினோத் குமார் யாதவ். அடுத்ததா உலகத்திலேயே மிகவும் வயசான ஒரு ஃபுட்பால் பிளேயராக இஸ்ரேலை சேர்ந்த ஐசக் ஹாயிக் வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்காரு. இவருக்கு வந்து கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு டைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் சாக்கர் மேட்ச்சில் இவங்க வந்து விளையாடியிருக்காங்க. எஃப்சி ஐரோனி ஆர் யஹுடா அப்படின்ற ஒரு டீமு, எஃப்சி மக்காபி ரமத் கேன் அப்படின்ற ஒரு டீமுக்கு ஆப்போசிட்டாக விளையாடும் பொழுது இவர் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கோல் கீப்பராக இவர் வந்து இந்த ஒரு ஈவெண்ட்டில் விளையாடிருக்காரு. ஸோ இதன் மூலிமா இவர் தான் மிகவும் வயசான ஒரு ஃபுட்பால் பிளேயராக அங்கீகரிக்கப்பட்டிருக்காரு. இஸ்ரேல் அவங்களோட இப்போ இருக்கிற பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெட்டன்யாஹு, அவங்களோட கேபிட்டல் ஜெருசலம், கரன்சி ஷெக்கில், இஸ்ரேலி பிரசிடென்ட் பார்த்தீங்கன்னா ரூவன் ரிவ்லின். அடுத்ததா பவன் ஹன்ஸ் லிமிடெட்
அதனுடைய புது சேர்மேன் அண்ட் மேனேஜிங் டைரக்டராக ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு விமன் ஒருத்தங்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து ஆல்ரெடி டிபார்ட்மெண்ட் ஆஃப் சிவில் ஏவியேஷன் அதோட ஜாயின்ட் செக்ரட்டரியாக இருக்கிற உஷா பதி, இவங்களுக்கு வந்து இந்த ஒரு பொசிஷன் பார்த்திங்கன்னா அடிஷ்னல் சார்ஜாக கொடுக்கப்பட்டிருக்கு. பவன் ஹன்ஸ்ன்றது நம்ம நாட்டில் ஹெலிகாப்டர் சர்வீசஸ் கொடுக்குற ஒரு கம்பெனி. அடுத்ததா சைனாவை சேர்ந்த சயின்டிஸ்ட், இவங்க வந்து சிங்குவா யூனிவர்சிட்டி அண்ட் தென் சைனீஸ் அகாடமி ஆஃப் சயின்சஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஜெனட்டிக்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் பயாலஜி, இது சேர்ந்து சயின்டிஸ்ட். இவங்க வந்து ஒரு புதுசாக ஒரு கண்டுபிடிப்பு ஒரு மெக்கானிசம் ஓடது வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனுடைய பேர் டெத் ஸ்விட்ச் அப்படின்ட்டு வச்சுருக்காங்க. இது குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம உலகத்தில் இருக்க தாவரங்கள் அதில் இருக்கிற அதனுடைய அந்த ஒரு இம்யூன் சிஸ்டம் அந்த எதிர்ப்பு சக்தி அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குறிப்பிட்ட அந்த மெக்கானிசம் டெத் ஸ்விட்சை யூஸ் பண்ணி அந்த பிளான்ட்னுடைய ஹெல்த்தை வந்து பாதுகாக்க முடியும் அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போது அந்த ஒரு தாவரங்களில் இருக்கிற இறந்து போன செல்கள் அதை வந்து தானாகவே வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு மெக்கானிசம் இது. ஸோ இதன் மூலிமா அந்த ஒரு குறிப்பிட்ட நோய் தாவரத்தில் எதனா வருதுன்னா அது வந்து பராமல் தடுக்க முடியும். ஸோ இதனால் பூச்சிக்கொல்லி மருந்துகளும் யூஸ் பண்ணாமல் தடுத்து ஒரு க்ளீனான ஒரு க்ரீன் என்விரான்மெண்ட்டை நோக்கி இது செயல்படுத்த முடியும் அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை வந்து சயின்ஸ் அப்படின்ற ஒரு ஜேர்னலில் வந்து இதை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. சைனா அவங்களுடைய கேபிட்டல் பெய்ஜிங், அவங்களுடைய கரன்சி ரெமின்பி, அவங்களுடைய பிரசிடென்ட் வந்து ஜி ஜின்பிங். அடுத்ததா எர்ணாகுளம் கேரளாவில் இருக்கிற இலித்தோடு ஃபாரஸ்டில் ஒரு விதமான ஜம்பிங் ஸ்பைடர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனுடைய பெயர் வந்து ஹெப்ரோசிஸ்டம் லாங்கிஸ்பினம் அப்படின்ட்டு வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெப்ரோ சிஸ்டம் அப்படின்ற ஒரு ஃபேமிலியை சேர்ந்தது. இது வந்து யுரேஷியாவில் ஆஃப்ரிக்காவில் இந்த மாதிரியான ஃபைட்டர்ஸ் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. கேரளா அவங்களுடைய கேபிட்டல் திருவனந்தபுரம், அவங்களுடைய இப்போ இருக்கிற சீஃப் மினிஸ்டர் பினராயி விஜயன், அவங்களுடைய நேஷ்னல் பார்க்ஸ் பார்த்தீங்கன்னா எரவிகுளம் நேஷ்னல் பார்க், சைலண்ட் வேலி நேஷ்னல் பார்க், மதுக்கெட்டான் சோலா நேஷ்னல் பார்க், ஆனமுடி சோலா நேஷ்னல் பார்க், அவங்களுடைய டான்ஸ் ஃபார்ம்ஸ் ஃபேமஸான கதகளி மோகினி ஆட்டம். அடுத்ததா இன்டர்நேஷ்னல் ரொமானி டே, இது வந்து உலகம் முழுக்க 8th of April அன்னைக்கு அனுசரிக்கப்படுது. அதாவது ரோமானி அந்த இனத்தை சேர்ந்த அந்த மக்கள் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பில் அண்ட் தென் இன்னும் ஒரு சில கண்ட்ரீஸில் அவங்க பரவி இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்தோ ஆரியன் ஒரு இனத்தை சேர்ந்த ஒரு மக்கள் அப்படின்னு சொல்லலாம். அவங்க வந்து ஒரு பூர்வக்குடி இனத்தை சேர்ந்தவங்க. ஸோ அவங்க வந்து யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தாழ்த்தப்படுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகிட்டே வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அவங்களுக்கு அதை பார்த்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுற ஒரு நாளாக இந்த ரொமானி டே வந்து அனுசரிக்கப்படுது. அடுத்ததா ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஃபார் கம்பாஷனேட் எக்கனாமிக்ஸ் அப்படின்ற ஒரு இன்ஸ்டிடியூஷன் வந்து ஒரு சர்வே வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து கவர்மெண்ட்னுடைய உஜ்வாலா ஸ்கீம், அதாவது ஃப்ரீ எல்பிஜி கனெக்ஷன்ஸ், வறுமை கோட்டு கீழ் உள்ள மக்களுக்கு புது இலவசமாக பார்த்தீங்கன்னா இந்த எல்பிஜி கனெக்ஷன்ஸ் கொடுக்கறதுக்கான ஒரு ஸ்கீம் இது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா அந்த சர்வேல பீகார், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தானில் இருக்கிற ஆல்மோஸ்ட் 85% உஜ்வாலா பெனிஃபிஷியரிஸ் பார்த்தீங்கன்னா இன்னுமே அந்த விறகடுப்பு தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதை ஒழிக்கணுன்றதுக்காக தான் உஜ்வாலா ஸ்கீமே வந்து கொண்டு வந்தது. ஸோ அப்படி இருந்துமே அவங்க இன்னுமே விறகடுப்பு தான் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் இறக்கிறது, அதே மாதிரி அந்த குழந்தை அந்த வளர்றது பார்த்தீங்கன்னா தடைப்படுறது, குழந்தை வளர்ச்சி வந்து தடைப்படுறது, பெரியவங்களை பொறுத்த வரைக்கும் இதய சம்மந்தப்பட்ட நோய்கள், சுவாச கோளாறுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக ஒரு சில ஆபிச்சுரி நியூஸஸ் பற்றி பார்க்கலாம். மலேசியன் கோல்ஃபர் எய்ரி இராவின் அவருடைய 28th வயசில் இப்போ ரீசெண்டாக இறந்துட்டார். சைனீஸ் ரெசார்ட் ஒன்றத்தோடைய ஹோட்டல் ரூமில் பார்த்தீங்கன்னா அவர் இறந்து கிடந்திருக்கார். சவுத் ஆஃப்ரிக்கன் விமன் வேர்ல்ட் கப் கிரிக்கெட்டர் எல்ரீசா தியூனிசன் ஃபோரி இவங்க இப்போ ரீசெண்டாக இறந்துட்டாங்க. ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் இவங்க வந்து இறந்துட்டாங்க. அடுத்ததா மலையாளம் டப்பிங் ஆர்டிஸ்ட் சிஆர் அனந்தவல்லி அவங்க இப்போ ரீசெண்டாக இறந்துட்டாங்க. நன்றி, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.